ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அரசியல்வாதிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை உணவுப் பொருட்களுக்கு விசேட விலை சலுகை சதோசா அறிவிப்பு போலி கடவுச்சீட்டு விவகாரம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட நால்வர் கைது முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை தேசமெங்கும் நினைவு கூர்வோம் சரவணபவன் அறைகூவல் மியான்மார் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட பதினைந்து இலங்கையர்கள் விடுதலை முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நினைவேந்தல் நிகழ்வு ஒன்றுபட்டு தமிழர்களாக நினைவேந்தலில் ஒன்றிணைய அழைப்பு முள்ளிவாய்க்காலின் பதினைந்தாவது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு சுமந்திரன் விடுத்துள்ள அறைகூவல் தமிழர்களின் நீதிக்கான பொறிமுறையை சர்வதேசத்துக்கு வழங்க முடியாது வெளிவகார் அமைச்சர் அலிசப்ரி பொது வேட்பாளர் விடயத்தில் அணில் மகிந்த இணக்கம் மே இறுதிக்குள் பாராளுமன்றத்தை கலைக்க பசில் அழுத்தம் ஒரே இரவில் பொருளாதாரத்தில் மாற்றம் அனுர தரப்பு வெளியிட்ட தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் நடைபெற உள்ள மாதங்களில் பிரதேச அபிவிருத்தி நடவடிக்கைகளின் போது அரசியல்வாதிகளை அழைப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த விடயம் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு கடிதம் ஒன்றின் மூலம் அரசாங்கத்துக்கு தெரிவித்துள்ளது பிரதேச செயலக மட்டத்தில் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் பேரில் அரசியல் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படக்கூடும் என பெப்டல் அமைப்பினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சுட்டிக்காட்டப்பட்டது மேலும் பிரச்சார நடவடிக்கைகள் ஆளுங்கட்சி சார்பானதாக அமைந்துவிடும் எனவும் குறித்த அமைப்பு கூறியிருந்தது இதற்கமைய தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கத்துக்கு கடிதம் மூலம் அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெசாக் மற்றும் பொசன் தினத்தை முன்னிட்டு உணவுப் பொருட்களுக்கு விசேட விலை சலுகைகளை வழங்குவதற்கு லங்கா சதசு நிறுவனம் தீர்மானித்துள்ளது நாடலாபிய ரீதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அன்னதான நிகழ்வுகளுக்கு தேவையான வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது லங்கா சதோசா விசேட விலைக்கழிவுகளை பெறுவதற்கு அந்தந்த பிரதேசங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தானசாலைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களுக்கான முன்பதிவுகளை எதிர்வரும் மே மாதம் பதினேழாம் தேதிக்கு முன்னர் மேற்கொள்ளுமாறு கூறப்பட்டுள்ளது போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி விமான நிலையத்திலிருந்து கனடா செல்ல முயன்ற இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூட்டுப்புலனாய்வு திணைக்களத்தின் கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகளினால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சந்தேக நபர்களுக்கு போலி கடவுச்சீட்டு தயாரித்து வழங்கிய யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் இருவர் நீர் கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அண்மை காலமாக போலி கடவுச்சீட்டு விவகாரங்கள் நாட்டில் அதிகரித்துள்ள நிலையில் போலி கடவுச்சீட்டு முகவர்கள் தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறு பொதுமக்கள் கேட்டுக் தண்டனை திருத்தத்திற்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கிய பின்னர் நீதிமன்ற காவலில் இருக்கும் காலமும் வழக்கின் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் குற்றவாளி ஒருவருக்கு விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சில கைதிகளுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனைகளை ஆராயும் போது சில கைதிகள் தடுப்பு காவலிலும் மேல்முறையீட்டின் போதும் அதிக காலத்தை கழிப்பது தெரிய வந்துள்ளது அடுத்து இந்த திருத்தம் கொண்டுவரப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் சட்டம் நடைமுறைக்கு வந்ததும் மேல் நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழு நிவாரண காலம் குறித்து முடிவு செய்யும் என அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் போதைப் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றங்களுக்காக தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நிவாரணம் வழங்கப்பட மாட்டாது என அமைச்சர் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்காலினும் பேரபலத்தின் நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த ஒரு வாரத்துக்கு நாம் களியாட்டங்களை தவிர்த்து குறுகிய நிலப்பரப்புக்குள் கொன்று குவிக்கப்பட்ட எங்கள் உடன்பிறப்புகளுக்காக ஆத்மார்த்தமாக வழிபடுவோம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணு அழைப்பு விடுத்துள்ளார் ஈழத்தமிழர் வாழ்வில் பெரும் துயர் தோய்ந்த மறக்கவே முடியாத பெரும் வழியை தந்து சென்ற முள்ளிவாய்க்கால் என்னும் பேரபலத்தின் நினைவு நாள் இன்று ஆரம்பமாகின்றது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நீதியின் அச்சாணியில் சுழலாத இந்த உலகம் அதிகாரமற்ற தமிழர்களை அடக்கி ஒடுக்கி அணுபணுவாய் கொள்வதை வேடிக்கை பார்த்த அந்த பெருந்துயரம் அரங்கேறி இன்றுடன் பதினைந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன பச்சிலம் குழந்தைகளையும் பசியால் பல மணி நேரம் கால்கடுக்க கஞ்சிக்காக காத்திருந்த சிறுவர்களையும் ஈபிரக்கமின்றி கொத்துக்குண்டுகளை வீசிக் கொன்றொழித்த சிங்கள அரசுக்கு இன்றும் செங்கம்பலம் வீசிக்கொண்டு சர்வதேசத்திடம் தான் நாம் எமக்கான நீதியை போராடிக் கொண்டிருக்கின்றோம் பூகோளப்பந்தின் அரசியல் சடுகுடுத்தனங்களும் சகுனி ஆட்டங்களும் எங்களின் நீதிக்கான பாதை எங்காவது திறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தராதா என்ற அங்கலாய்ப்பிலேயே காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்றோம் தாய்நிலம் இன்று சிங்கள ஆட்சியாளர்களால் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது அந்நியர்களால் பங்கு பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அடுத்த தலைமுறை தாய் நிலத்திலிருந்து தப்பியோட துடிக்கிறது எங்கள் பேரவலங்களையும் பலிகளையும் மறக்கச் செய்கின்ற நிகழ்ச்சி நிரல் இளம் சமூகத்திடையே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன எம்மை சூழ்ந்திருக்கும் இந்த சவால்களையும் தாண்டியே நீதிக்கான பயணத்தை தொடர வேண்டியுள்ளது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் மடிந்த அந்த ஆன்மாக்கள் நாங்கள் நீதியை பெற்றுத் தருவோம் என்று இன்றும் நினைத்துக் கொண்டிருக்கின்றன அதற்காக காத்திருக்கின்றன அந்த ஆன்மாக்களின் நினைவுகளுக்கு உயிர் கொடுக்க நாம் ஆத்மாத்தமாக உழைப்போம் என தெரிவித்துள்ளார் கந்துக்காடு புனர்வாழ்வு சிகிச்சை நிலையத்தின் பெயர் நபுதா சிகிச்சை நிலையமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை பரிந்துரையின் கீழ் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டான் அலஸ் வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பெயர் மாற்றப்பட்டுள்ளது கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையம் நவோதாவா சிகிச்சை நிலையமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் ஓய்வுபெற்ற மேஜர் ஜெனரல் டிடிஜு கே நீதி நீதிசபை ஆணைக்குழுவின் செயலாளர் எம் எஸ் சோமரத்னமுக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார் கந்த காடு புணர் சிகிச்சை நிலையத்திலிருந்து போதை கடுமை ஆனவர்கள் தப்பிச் செல்லும் பல சம்பவங்கள் அன்பு நாட்களில் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மே பதினெட்டு நினிவு தினம் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முற்பகல் பத்து முப்பது மணிக்கு முள்ளிவாய்க்காலில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் நினைவியந்தல் முற்றத்தில் நடைபெறும் என்றும் எனவே அனைவரும் பேதங்களை துறந்து சில அப கடந்து பொது நிகழ்ச்சி நிரலில் ஒன்றுபடுமாறு முள்ளிவாய்க்கால் நினைவியந்தல் பொது கட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது நினைவேந்தல் நிகழ்வு குறித்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பு மேலும் தெரிவிக்கையில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் தமிழினப் படுகொலை உச்சம் தொட்டு இவருடம் பதினைந்தாவது ஆண்டு ஈழத் தமிழினத்தின் அடக்குமுறைக்கு எதிரான விடுதலைப் போராட்டத்தின் ஆயுதப் போராட்ட பரிமாணத்தை பல்வேறு சக்திகளின் துணை கொண்டு இலங்கை அரசு மவுனிக்கச் செய்து இன்றுடன் பதினைந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றது தமிழ் தேசியத்தின் நம்பிக்கையில் உறுதிகொண்டு தமிழர் விடுதலைப் போராட்டத்தின் வடிவங்களை மாற்றி தொடர்ந்தும் விடுதலைக்காக தமிழினம் பயணிக்கின்றது என்பது விடுதலையின் மீது கொண்ட பேரபாவின் பிரதிபலிப்பு மனித உரிமை என்று மாற்றட்டி கொள்பவர்களின் வெள்ளைச்சாயம் தமிழின படுகொலையில் வெளுக்கத் தொடங்கி தற்போது காசாவில் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கும் பலஸ்தீன படுகொலையின் கட்டங்கட்டமாக அப்பட்டமாக ஈழத் தமிழினம் நினைவுகளை மட்டும் ஆயுதமாக்கவில்லை விடுதலை கனவினை நம்பிக்கை ஆக்கி இலக்கு நோக்கி பயணிக்கின்றது நீதிக்கான தொடர் தேடலும் ஓர் ஆயுதமே என்பதை ஆர்மோனியா தொடக்கம் பலஸ்தீனம் வரைக்கும் விடுதலைப் போராட்டங்களின் வரலாறு எமக்கு சொல்லித் தருகின்றது எனவே அனைவரும் பேதங்களைத் துறந்து சுயலாப சுய விளம்பரப்படுத்தல்களை கடந்து பொது நிகழ்ச்சி நிரலில் ஒன்றுபட்டு தமிழர்களாக இந்த நினைவேந்தலில் ஒன்றிணையுமாறு அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அத்துடன் அன்று மாலை ஆறு மணிக்கு அனைத்து ஆலயங்களிலும் கோவில்களிலும் மணி ஒளி எழுப்புவதுடன் அன்று இயலுமானவரை முள்ளிவாய்க்கால் கஞ்சியையும் பரிமாறி தமிழின் அழிப்பினை நினைவு கூறுவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கால் நூற்றாண்டு போராட்டமும் தேசத்தின் எதிர்காலமும் என்ற துணியில் முள்ளிவாய்க்காலின் பதினைந்தாவது ஆண்டு நினைவீந்தலை முன்னிட்டு சுமந்திரன் அரைகூவலொன்றை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் நிகழ்ந்த முள்ளிவாய்க்கால் படுகொலைகளை இந்த வாரம் நாம் நினைவு கூறுகின்றோம் யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் எந்த திசையிலும் தப்பியோட முடியாமல் தொடர்ச்சியாக அன்பானவர்களை இழந்த வண்ணமாக வெறும் கையர்களாக எமது மக்கள் உணவில்லாமல் கஞ்சி மட்டும் குடித்தபடி பாரிய நெருக்கடியிலும் துயரத்திலும் கழித்த நாட்கள் இவை துப்பாக்கி வெடிகுண்டு சத்தங்கள் மவுனித்த பின்பு தாம் அகப்பட்டிருந்த இடத்திலிருந்து மக்கள் வெளியேறிய போது பலர் அரச படைகளினால் சுட்டுக் கொல்லப்பட்டதும் மற்றவர்கள் விதங்களில் துன்புறுத்தப்பட்டதும் அனைவரும் அறிந்த உண்மை குறித்த வயதில்லைக்குட்பட்ட ஆண்களும் பெண்களும் அரச படைகளிடம் சரணடைய வேண்டுமென வற்புறுத்தப்பட்டு தங்கள் உறவினர்களால் அப்படியாக கையளிக்கப்பட்டவர்கள் இன்று வரை காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் எமது அரசியல் விடுதலைக்கென்றே கால் நூற்றாண்டுக்கு கூடுதலாக ஆயுதப் போராட்டம் ஒன்று நிகழ்த்தப்பட்டது ஆயுத முனையில் அறம் சார்ந்த அரசியல் விடுதலையை பெற முடியாது என்பது எனது தனிப்பட்ட நம்பிக்கையாக இருந்த போதிலும் தம் மீது மோசமான அடக்குமுறைகளையும் வன்முறைகளையும் இலங்கை அரசு பிரயோகித்த பின்னணியில் வேறு வழியின்றி தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்துவதற்கு அன்று எடுத்த தீர்மானத்தை இன்று வேறொரு சூழ்நிலையிலிருந்து நாம் மதிப்பிடவோ குறைகூறவோ கூறவோ முடியாது என்பதை தொடர்ச்சியாக கூறி வந்துள்ளேன் பதினைந்து வருட காலத்தில் எங்களுடைய அரசியல் சமூக பொருளாதார விடுதலைக்காக நாம் மேற்கொண்ட அணுகுமுறைகள் வெற்றியளித்துள்ளனவா என்ற கேள்வியின் அடிப்படையில் சுய விமர்சனத்தை மேற்கொள்வது அத்தியாவசியமானது என கருதுகின்றேன் எமது போராட்டம் நீதிக்கான போராட்டம் நியாயமான அரசியல் உரிமைகளுக்கான போராட்டம் அநீதி அநியாயம் ஒருபோதும் வென்றதில்லை எமது போராட்டம் நீண்ட நெடியதாக இருந்தாலும் அறவழியில் சாத்மீக முறைகளை கைக்கொண்டு அதிலிருந்து அனுபலமும் பிசகாமல் போராடுவோமானால் எமக்கான நீதி கிடைத்தேயாக வேண்டும் அப்படியானதொரு தூய்மையான அறவழி போராட்டத்தில் கொள்ளுமாறு அனைவருக்கும் அறைகூவல் விடுக்கின்றேன் எதிர்காலத்தை நோக்கி நம்பிக்கையோடு சேர்ந்து பயணிப்போம் என தெரிவித்துள்ளார் இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தால் காணாமல் போனவர்கள் தொடர்பில் அவர்களின் உறவினர்கள் நீதி கோரி போராடுகின்றனர் அதற்கான பொறிமுறையொன்றை உருவாக்குவதில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது ஆனால் அந்த பொறிமுறையை உருவாக்குவதற்கான பொறுப்பினை சர்வதேசத்திற்கு வழங்க முடியாது என்று வெளிவுகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார் கடந்த செவ்வாய் என்று பாராளுமன்ற உரையில் எம் ஏ சுமந்திரன் உள்ளக பொறிமுறையின் மூலம் ஒருபோதும் தீர்வு கிடைக்காது என்றும் ரோம் சட்டத்துக்கு அமைய அரசாங்கம் செயற்பட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார் எதிர் 19ஆம் பத்தொன்பதாம் திகதியுடன் யுத்தம் நிறைவு பெற்று பதினைந்து ஆண்டுகள் பூர்த்தியாகிறது இவ்வாறானதொரு நிலையில் பொறுப்பு கூறல் விடயத்தில் அரசாங்கத்தின் கடப்பாடு தொடர்ந்து விமர்சனத்துக்குட்படுத்தப்பட்டதாகவே காணப்படுகிறது இது தொடர்பில் தெளிவுபடுத்தும் போதே வெளிவகார அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனைகள் உள்ளன காணாமல் போனோர் அலுவலகத்தில் சேர்ந்து தமது உறவுகளை இழந்த மக்கள் அவர்களை தேடித்தருமாறு கூறுகின்றனர் அதற்கான பொறிமுறை ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளோம் ஆனால் அந்த பொறிமுறையை உருவாக்குவதற்கான பொறுப்பினை சர்வதேசத்துக்கு வழங்க முடியாது மாறாக அதனை சர்வதேசத்துக்கு வழங்கினால் உள்நாட்டவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை நல்லிணக்க பொறிமுறையானது தமிழ் மக்கள் மாத்திரமன்றி சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் இதனை சர்வதேசத்துக்கு வழங்க முடியாது அது நடைமுறையில் யதார்த்தமானதல்ல கடந்த செவ்வாய்க்கிழமை உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இதனை அடிப்படையாக கொண்டே பாராளுமன்றத்தில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடும் மறுபுறம் உதய பில மற்றும் சரத் வீரசேகர பூண்டோர் அவ்வாறு எந்த நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க தேவையில்லை என்று கூறுகின்றனர் ஆனால் பிறிதொரு தரப்பினர் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் போதுமானவை அல்ல என்று கூறுகின்றனர் எனவே இவ்விடயத்தில் பக்க சார்பாக அன்றி நடுநிலையான தீர்வினை வழங்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என தெரிவித்துள்ளார் தேர்தலில் பொது வேட்பாளரை களம் தீர்மானத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன எதிர்கால அரசியல் நலன்களை கருத்தில் கொண்டு பாராளுமன்ற தேர்தலை நடாத்துவதே சால திறந்தது என வலியுறுத்தியுள்ள பசுல் ராஜபக்ச மே மாத இறுதிக்குள் பாராளுமன்றத்தை கலைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பசல் ராஜபக்சேவுக்கும் இடையிலான சந்திப்பு கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்றது இந்த சந்திப்பில் அமைச்சர்களான பிரசன்ன அனதுங்க நிமல் சிறுபாலு சில்வா மஹிந்த அமர மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான மஹிந்தானந்த் ஆளுத்குமகை பஜீர் அபிபத்தின் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த சந்திப்புக்கு நிமல் லன்சாவை ஜனாதிபதி அழைத்திருந்த போதிலும் பசல் ராஜபக்சவுடன் பேச்சுவார்த்தை முன்னெடுக்க விரும்பவில்லை என அவர் மறுதளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது

அதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் நிதியமைச்சர் பதவிக்கு முன்மொழியப்பட்டவர்களில் ஹந்துன்னத்தி முன்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப் நக்லரி டாட் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்